ஹலோ ஐயா, ஐ எம் கணிதரன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் பீடியா. நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விந்து செல்லின் அமைப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது பிளஸ் டூ ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசனான மனித இனப்பெருக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு டாப்பிக்கான விந்து செல்லின் அமைப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மனித விந்து செல்லின் அமைப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, கண்டென்ட்ல போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே, வாங்க கண்டென்ட்ல போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இந்த படத்தில் என்ன தெரியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தலை, நடுத்தண்டு, வால் இதெல்லாமே வந்து அடிப்படையான மூணு பாகங்கள். தலையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ரோசோம் இருக்குது, உட்கரு இருக்குது, அடுத்து நடுவில் கழுத்து பகுதி இருக்குது, நடுத்துண்டில் பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, வால் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வால் மட்டும்தான், அதில் வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, அவளை பார்த்தீங்கன்னா இதான் அந்த மூணு டாப்பிக்கை பிரிச்சுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு விந்து செல்லின் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாக பிரிச்சிடுறீங்க. தலை ஒன்று, நடுத்தண்டு ஒன்று, வால் ஒன்று. ஓகே, தலை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் அக்ரோசோம் இருக்கும், உட்கர் இருக்கும். அக்ரோசோம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு நொதி தான் விந்து லைசின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த விந்து லைசினுக்கு இன்னொரு பேர் என்ன அது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹயலுரோனிடேஸ் அப்படிங்கிறது தான். அதாவது அக்ரோசோமில் இருக்கக்கூடிய ஒரு நொதிக்கு பேர் ஹயலுரோனிடேஸ் அப்படிங்கிறது. ஓகே, இது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டச்செல்லின் உரைகளை கிழிப்பதற்கு. அதாவது அண்டச்செல்களின் கிளைகளை, அந்த உரைகளை துளைத்து கொண்டு தான் உள்ளே போகணும். அந்த உரைகளை துளைப்பதற்கு தான் அக்ரோசோமில் இருக்கக்கூடிய ஹயலுரோனிடேஸ் அப்படிங்கிற நொதி உருவாகுது. இதுதான் அக்ரோசோம் பற்றி ஒரு விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா அக்ரோசோம் அப்படின்னா என்னன்னு கேட்டால் இது தலையில் இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா விந்து செல்லுடைய தலையில் இருக்கும். இந்த அக்ரோசோமில் வந்து ஹயலுரோனிடேஸ் அப்படிங்கிற ஒரு நொதி காணப்படும். இந்த நொதி எதுக்கு உதவுதுன்னு கேட்டால் அண்டச்செல்லின் உரைகளை துளைப்பதற்கு. அடுத்து உட்கரு பார்த்திங்கன்னா தட்டையான முட்டை வடிவம் கொண்ட உட்கரு. இது வந்து தட்டையான முட்டை வடிவம் கொண்ட உட்கரு, வேறு ஒன்றுமே கிடையாது உட்கருவை பற்றிய விஷயங்கள். இது தலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தலைக்கும் நடுத்துண்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன பகுதி இருக்கும், அதுக்கு பேர் தான் கழுத்து. நீங்கள் கழுத்தை நடுத்துண்டில் எழுதினாலும் சரி இல்லை தலைப்பகுதியில் எழுதினாலும் சரி ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, அடுத்து நடுத்துண்டு வருவோம். நடுத்துண்டு வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா வந்து அப்படியே தொடர்ச்சியாக அமைஞ்சிருக்கும். இதுக்கு வந்து பேர் பார்த்திங்கன்னா திருகு போன்று, அதாவது பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா அப்படியே திருகு திருவாக அமைஞ்சிருக்கும். இதுக்கு பேர் வந்து மைட்டோகாண்ட்ரியல் திருகு இல்லைன்னா நெப்பன்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அவ்வளோதான். அடுத்து வால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்று பகுதி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து நீங்கள் அக்னோசிசம் ஏடிபி எல்லாம் படித்து பார்த்துக்கோங்க, அதில் ஒன்றுமே கிடையாது. அது வந்து வெற்று பகுதி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எழுதுங்க, வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடியது. ஓகே, இதில் வந்து கடைசியாக அந்த வாளுக்கு அப்புறம் என்ன எழுதுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கலவியின் போது 200 to 300 million விந்து செல்கள் வெளியேறுகின்றன அப்படிங்கிறத மட்டும் எழுதுங்க. ஓகே, அதாவது கலவியின் போது எவ்வளோ விந்து செல் உருவாகுது, 200 million to 300 million வெளிப்படும். ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த 5 marks. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு தலை, நடுத்துண்டு, வால் அப்படின்னு மூணு பகுதியாக பிரிச்சுக்கிறோம். தலையில் என்ன இருக்குது, நடுத்துண்டில் என்ன இருக்குது, வால் என்ன இருக்குது அப்படின்னு எழுதினா போதும். தலையில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரோசோம், உட்கரு, கழுத்து எல்லாம் இருக்குது. நடுத்துண்டில் ஹைட்டோகாண்ட்ரியா இருக்குது. அக்ரோசோம் பற்றி எழுதுனா அக்ரோசோம் வந்து ஹயலுரோனிடேஸ் அப்படிங்கிற ஒரு நொதி சொல்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா விண்டு செல்ல கிளைத்து, அதாவது அண்ட உரைகளை கிழித்து செல்வதற்கு உதவுகிறது. அடுத்து உட்கரு பார்த்திங்கன்னா தட்டையான வட்ட வடிவ அமைப்பாகும். அடுத்தது வந்து கழுத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தலைக்கு நடுத்துண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அடுத்து மைட்டோகாண்ட்ரியா பார்த்திங்கன்னா திருகு வடிவில் அமைஞ்சு காணப்படுது. இதுக்கு மைட்டோகாண்ட்ரியல் திருகு இல்லைன்னா நெப்பன்கன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அடுத்து வாழை பற்றி எழுதுறீங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கலவையின் போது 200 to 300 million விந்து செல்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன, வெளியேற்றப்படுகின்றன. ஓகே பாய், இதான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், பிடிக்கலன்னா ஒரு டிஸ்லைக். எதாவது வச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ.